வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனன்ட் லேப் அட்டண்டன்ட் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆய்வக உதவியாளர் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஜாப் லொக்கேஷன்ஸ் எல்லா போஸ்ட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 29,000 மேக்ஸ் 58,000 வரைக்கும் ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. இது பியூர்லி பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கேட்டகரிக்கும் ஃபீஸே கிடையாது, எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் உங்களுக்கு July 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே மிஸ் ஆகாமல் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷன் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக நம்ம ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஊட்டியில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. 12 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், லேபரேட்டரி அசிஸ்டன்ட், ட்ரேட்ஸ்மேன், கிளர்க்கு, டிரைவர், ஒர்க் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். ஸோ வேகன்சிஸ் எல்லாமே இங்கே கம்யூனிட்டி வரையாக பிரித்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் எலக்ட்ரானிக்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. சேலரி 58,000 மேலே கிட்டத்தட்ட 59,000 ரூபாய் ஃபஸ்ட் மந்த் சேலரியே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள், அதுலேயுமே நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க, ஓகேங்களா? 28 வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் சேலரி அதே சேலரி 59,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சியில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது டிஏஆர்இ இது ரிலேட்டடாக கோர்ஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும், அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 33 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறதுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th வந்து 60 ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், 60% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும், 2 இயர் வந்து லேபரேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தினா 37,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் மந்த் சேலரி, ஓகேங்களா? அல்லது உங்கள்கிட்ட என்டிசி சர்டிஃபிகேட்டு லேபரேட்டரி அசிஸ்டன்ட் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட் இருக்குது, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நீங்களுமே எலிஜிபிள் தான். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. 31 வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரேட்ஸ்மேன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 37,000 ரூபாய் இருக்கும். குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரேட் ரிலேட்டடாக என்டிசி சர்டிஃபிகேட் வந்து 60% மார்க்கோட வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதாவது என்டிசி சர்டிஃபிகேட் அல்லது என்சிவிடி சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே, 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் என்ஏசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 28 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அடுத்து ட்ரேட்ஸ்மேன்லேயே எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரி. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் பிலியே இன்னொரு வேரியஸ் கேட்டகரியில் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல், அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் சொல்லியிருக்காங்க. சேலரி 37,000 ரூபாய் தான். இதுக்கு நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 31 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து டிரைவர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு டிரைவிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்டடாக இருக்கணும், ஃபிசிக்கலி ஃபிட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹைட்டு வெயிட்டு அந்த சென்டிமீ மெஷர்மெண்ட்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. 35 இருக்கணும், ஓகேங்களா? அடுத்து கிளர்க்கு கேட்டகரியிலையுமே போஸ்டிங்ஸ் இருக்குது. 37,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி. இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும், டைப்பிங் தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க.
ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 33 வயது வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10th முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். சேலரி பற்றினா 30,000 கிட்ட சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், 33 வயது வரைக்கும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான். அடுத்து ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதாவது இது பற்றின உங்களுக்கு கார்டனிங் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஒர்க் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் அடுத்து பற்றின உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் ரிலேட்டடாக ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 30,000 கிட்ட உங்களுக்கு சேலரி இருக்கும். செக்யூரிட்டி கார்டு போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட ஃபயர் ஃபைட்டிங் ட்ரைனிங், ஃபஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதோட எசென்சியல் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 31 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து செக்யூரிட்டி கார்டிலே வந்து அடுத்த அனதர் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான், 33. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 28 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. லாஸ்ட் டேட் July 21 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஸோ அதையுமே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் governmentjobsforallindians.com அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா, governmentjobsforallindians.com. ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் governmentjobsforallindians.com நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்டில் .com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கு, இதோட ஹோஸ்ட் நேம் என்ன, கேட்டகரி என்ன, எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன, எத்தனை வேகன்சிஸ், ஜாப் லொக்கேஷன் என்ன, நோட்டிஃபிகேஷன் டேட்டு, அதோட லாஸ்ட் டேட்டு, அப்ளை மோடு, அஃபீஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி, ஃபீஸ் இருக்கா இல்லையா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன். அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்குது, அந்த கிளிக் ஹியர் வந்து நீங்கள் டச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்குது, கிளிக் ஹியர் வந்து டச் பண்ணணும். ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க. ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா. ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.